இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சாஃப்டான, வாயில் போட்ட உடனே மெல்ட் ஆகக்கூடிய சூப்பரான ரவா லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாய் வச்சுருக்கேன், அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதோ கொஞ்சமாக முந்திரி கிஸ்மிஸை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும். இந்த அளவுக்கு முந்திரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ இந்த முந்திரியும் கிஸ்மஸும் இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன். நான் வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கேன். ரவை சேர்த்துட்டு நெய்லேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். ரவை நல்லா நெய்யில் ஃப்ரை ஆனால் தான் இந்த லட்டோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட்டுக்காக 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இந்த ரவையும் தேங்காய் துருவலும் நெய்யிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் லட்டோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை கூட நீங்கள் சேர்க்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரும்போது இதில் 1/4 கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த பால்லையே ரவை நல்லா குக் ஆகி நல்லா சாஃப்டாக வரணும். திக்கான பால் சேர்க்கறதுனால இந்த லட்டோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ட்ரை ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா முந்திரி கிஸ்மிஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். இது கொஞ்சம் ஆறி இருக்கு. இது மிதமான சூடில் இருக்கும்போது லட்டு பிடிச்சிடணும். மேலே முந்திரி வர மாதிரி இந்த மாதிரி லட்டு நல்லா டைட்டாக பிடிக்கணும். ரொம்ப ஆற விட்டிங்கன்னா இந்த ரவையெல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிரும். இந்த அளவுக்கு மிதமான சூடில் இருக்கும்போதே எல்லா லட்டும் பிடிச்சு வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சாஃப்டான, ரொம்ப டேஸ்டான ரவா லட்டு வந்து ரெடி ஆகிட்டு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ரவா லட்டு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரவா லட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவா லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் சொன்ன இதே அளவில் நீங்களும் லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த ரவா லட்டில் தேங்காய் பால் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.